பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 41:10. பயப்படாதே, நான் நோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அருமையான வாக்கு தத்தம். நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை தான். ஆனாலும் எவ்வளவோ வாக்கு தத்தங்கள், எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நேரங்களிலும் சொன்னாலும், வாக்கு தத்தங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை அந்த நேரத்தில் ரிசீவ் பண்ணுகிறோம். அடுத்த நிமிடத்தில் நமக்கு எதிரான சூழ்நிலைகளோ இல்லை ஏதாவது பயமுறுத்தும் காரியங்கள் வந்த உடனே, ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி போல வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பதட்டப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஐயோ, நம்ம அவமானப்பட்டு விடுவோமோ, நம்ம கலங்கி நிற்கிறோமே, மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்வார்களோ என்று சொல்லி ஒரு பயம், ஒரு கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இல்லை என்றால் நம்முடைய எதிரான சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம். இல்லை என்றால் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு, ஐயோ இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி நம்ம அதெல்லாம் நினைச்சு ஒரு பயம், ஒரு கலக்கம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் தோல்வி போல சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நான் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது நமக்கு என்ன பயம் இல்லை? அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பயப்படும் சூழ்நிலைகள் வரும்பொழுது, பயப்படும் காரியங்கள் வரும்போது அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா! ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி என் கூட இருந்து இந்த காரியத்தில் எனக்கு விடுதலையும் அற்புதத்தையும் காண செய்யுங்க என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதபடி, கலங்காதபடி, உங்களுடைய கரத்தை பிடித்து அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து, உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா! ஆமென். தைரியமா இருங்க. பயப்படாதே என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின் ஊடாய் நீர் பிள்ளைகளோடு பேசினீங்களே நன்றி. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை திடப்படுத்தினீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.